இது ஸ்டேடியா. ஸோ இந்த ஸ்டேடியானா என்னது, இது எது யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து என்னது முதல்ல அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெஃபரன்ஷியல் கவுண்ட் ஆஃப் எட்டக்க யூடியூப் சேனல் இன்றைக்கு என்ன பண்ண பார்ப்போம். அப்போ நான் இந்த கூகுள் ஸ்டேடியானா என்னது இது பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து இதுக்கு வீடியோவில் பார்க்கப்போம். சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க இங்கே வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் ஸ்டேடியா. ஸோ இதை பற்றி பேசணுன்னா எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியும்னு தெரில. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இல்லை ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையுமே இதோட முடிச்சிருங்க. மாதம் மாதம் 700 ரூபா கொடுத்து உங்களால் பிசியில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே, எல்லா கன்சோல்ஸில் இருக்கிற எல்லா கேம்ஸும் பற்றி உங்களால் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து விளையாட முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கூகுள் ஸ்டேடியாவோடைய கான்செப்ட். ஸோ கேமிங் பிசி பில் பண்ணக்கூடாதுலாம் இல்லை, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு எல்லா கன்சோல்ஸ் கேம்ஸ்லையுமே உங்களால் விளையாட முடியும் அப்படிங்கிறது இந்த கூகுள் ஸ்டேடியாவோட கான்செப்ட். ஸோ அதனால் அவங்க எப்படி பண்ணுறாங்க, கூகுளோடைய சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாமே பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து குரோமில் போயிட்டு அதை விளையாட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் பாட்டுக்கு. ஸோ இப்போ இல்லாமல் கிராஃபிக்ஸ் லாஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் உங்கள் ஃபோனை ப்ராசஸிங் பவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேம் இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற போது உங்களால் கண்டிப்பாக விஷயம் தேவை இன்டர்நெட். ஸோ இந்த கேம்ஸ்லாம் ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹையான கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஸோ அப்போது உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட். ஸோ உங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 GB பிளான் போடுறீங்க அப்படின்னா சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் விளையாடினாலே கூட உங்களுக்கு வந்து அந்த 2 GB அந்த காலி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளே தெரில இந்த ஸ்டேடியா பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணினா அந்த டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தரலாம். ஆனால் இப்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சொல்லிட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கேம்னாலே பார்த்தீங்கன்னா ஜிபி கணக்கில் வந்து நெட்டு காலி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த கூகுள் ஸ்டேடியா வந்து எப்படி இருக்குது, இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெய்லர் வந்து அவெஞ்சர்ஸ் கேம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஸ்டேடியா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேமிங் பிசி பில் பண்ணோம், கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வர ஆளாக இருந்தால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சது தான் நிறையா நல்லது. இந்தியாவுக்கு பண்ணி இன்னும் ஸ்டேடியா வரல, வந்துச்சு அப்போனா இது என்ன போகிறதுக்கு முன்னாடி செம்ம ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ சிம்பிளாக கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் குரோம் எல்லாம் உங்களால் வந்து விளையாடிக்க முடியும். ஸோ இதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ரூமர்ஸ்ல என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தந்தால் தான் உங்களால் வந்து எல்லாம் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த ஸ்டேடியா பற்றி எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன். இன்னும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரெண்டு கொண்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச போய் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் போட்டு இருப்போம் நம்ம சொல்லுவோம்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.